உங்களை பாக்குறதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் வர போறாங்க. என்ன பார்க்கலாம்? ஆமாண்ணே கூட்டலாமா உங்களை? அவர் வரணும்னா அதுக்கு முதல்ல நீங்க வந்து எங்க உட்காரணும். உங்களோட சிம்மாசனத்துல எங்க உட்காரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ப்ளீஸ் சார் தான இல்ல. அவ பட் இங்க இருந்தா தான் அது சிம்மாசனம். சோனா ஒரு சர்ப்ரைஸா யாரோ உங்களை பார்க்கணும்னு காத்துட்டு இருக்காங்களே கூப்பிடலாமா? கூப்பிடு கூப்பிடுப்பா பதட்டமா இருக்கா இல்லையா எனக்கு. எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு. யாரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த சர்ப்ரைஸ் ஆன ஸ்பெஷலான பர்சன் எங்க இருக்கீங்க வாங்க. ஏய் என்ன என்னாச்சு? என்ன எல்லா பிரச்சனையும் இதால தான் வந்துச்சு. ஒழுங்கா அன்னைக்கு தெரு போடாம போயிருந்தா எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. சரி நீ யாரு? நான் ஒரு மனசாட்சி. மனசாட்சியா? மனசாட்சியா இல்லாம நடந்துட்டு இருக்க நீ? அவர் எப்படி இருக்காரு? நீ எப்படி இருக்க? அவர் உன் பக்கத்துல இருக்காரு, இவர் என் பக்கத்துல இருக்காரு. அதை கேக்குற அவர் எப்படி இருக்காரு? வாட்ட சாட்டமா ஹைட்டா இல்ல? நம்ம நமக்கு வந்து சாப்பிட கூடாது, டயட்ல இருக்கு. மனசாட்சிக்கு எதுக்கு டயட்? இல்லங்க அது நல்ல புஸ்டிக்கா இருக்கு. இவர் வந்து இவர் எல்லாரும் இவர் படத்தை பார்த்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆவாங்க. அவரோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வந்து நான் பஸ்ட் ஆவற அளவுக்கு ஆயிட்டேன். கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? இல்ல இல்ல ப்ளீஸ் நீ கொஸ்டின் நான் ஒத்துக்கிறேன் பா. நீ மனசாட்சி தான்ப்பா. இன்னும் ரெண்டு மேட்டர் வச்சிருக்க. வேணாம்ப்பா வேணாம்ப்பா, டான்ஸ் மட்டும் பண்ணாதப்பா. சரி மனசாட்சின்றதெல்லாம் இருக்கட்டும், ஒரு டவுட்டு. படத்துல வந்து அவர் மேலேயே பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டா இப்போ வரைக்கும் சொல்லவே மாட்டாரு. நீயாவது சொல்லு, ஏன் அப்பப்போ மேல பார்த்துனே இருக்காரு? அதாவது அவர் வந்து மேல போனோம், அடுத்த லெவல் போனோன்றதுக்காக மேல பாக்குறாரு. அவரு கீழே போனோம்னு கீழே பார்த்தவங்களாம் தலை குனிஞ்சு அவர் மேல நிக்கிறாங்க. அவரோட வெற்றி காரணமே தான். இன்னும் மூணு வச்சிருக்கேன். ரைட்டு, ஆனா மனசாட்சின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டான். உங்க மனசாட்சியை பத்தி உட்கார்ந்துட்டாரு. நீங்க ஏதாவது மனசாட்சி கிட்ட கேக்கணுமான்னு பேசாம இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசையே. இப்ப உங்க குழந்தைக்காக பாட்டு எழுதிருக்கீங்க. வாயாடி பாட்டு பாடுவீங்க அதே பாட்டே டெடிகேட் பண்ணலாமே. வாயாடி பெத்த அவசரம். இந்த மாதிரி மனசாட்சி பக்கத்துல வந்ததுதான் மனசுல இருந்து வார்த்தைகள் வருது. என்ன பாட்டு பண்ணலாம்? ஓ மேல ஒரு கண்ணு அந்த சாங். நீ மனசாட்சி. அந்த பாட்டுல நீ தான் என் முறை பொண்ணுன்னு வரும். அவங்க என்னுடைய மாமா பொண்ணு தானே, அதனால அந்த பாட்டு அடிக்க. நீங்க வந்து கண்டிப்பா வந்து சிவானா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருப்பீங்க. சோ இப்போ இந்த மேடையில வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மனசாட்சி கிட்ட கேளுங்க. மனசாட்சி சிவானா வந்து பதில் சொல்லுவாப்ல. சார் என்ன சார் நகைலாம் கடிக்கிறீங்க? மனசாட்சியான எனக்கே பயப்படுது. நல்ல ஃபிசிக்கு, நல்ல ஸ்டைலு, அவுட் ஆன் அவுட் ஒரு ஒரு ஆக்ஷன் படம் என்ன பண்ணலாம். ஆக்சுவலாக அது பண்ணணும்னு நான் கேட்குறேன். எப்போ பண்ண நீங்கள் ரெடி பண்ணுறேன்னு சார் ஜேம்ஸ் பாண்டு சொன்னீங்களா சார்? நீங்கள் தான் ரெடி பண்ண. நான் ஒளிஞ்சு கேட்டேன். மனசாட்சி தானே? நீங்கள் ஒளிகிற நீ பாட்டு கேட்கலாம் சார். நீங்கள் அவரை வச்சு பாண்ட் படம் எடுப்பீங்களா சார்? நிச்சயமாக எடுக்கலாம். அதில் ஒட்டுற மண்ணு மாதிரியாவது எனக்கு ஒரு கரெக்ட் கொடுங்க சார். நீ வாடி அங்க வாடி வச்சுக்கலாம். நீ வா மனசாட்சி, உன்னை வச்சுக்கிறேன். நீ சார் மனசாட்சியை சந்திச்சது இல்லையே. நீங்க சந்திப்பீங்க இன்னொரு பத்து நிமிஷத்துல கெட்ட போட சொல்லி அதை சந்திக்க முடியாது. அதுக்கு வெயிட் பண்றேன், போயிட்டு வாப்பா. ஓகே மேம், சரிதா மேம், நீங்க ஏதாவது கேட்கணும்னாலும் கேட்கலாம்.
நான் இருக்கேனா ரஜினி சார் மாதிரி. ஏய் ஓ இப்ப மனசாச்சில அப்படி கேட்கலாம் அப்படி கேட்கலாம் கொன்று நீ கேளுங்க ஏதாவது கேளுங்க. காஷ்மீர் கூட்டிட்டு போ. நானே அங்கே என்ன குளிரில் அவதிப்படப்போறது இல்லை. உங்களை வேற கூட்டு போயிட்டு நீங்கள் வாங்க. எப்பவுமே மனசாச்சு மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. அதே அடிக்கடி இல்லையா நீங்கள் தான் டிக்கெட் போடணும் நான் பாட்டு சொல்லிட்டா மனசாச்சு இதில் பண்ணாது. அதெல்லாம் எப்போ நாள் எப்போ நாளும் நீங்கள் எப்போ வேணா வரலாம். காஷ்மீர் நீங்கள் இப்போ கூட போகலாம் ஆனால் ஷூட்டிங் முடிச்சுட்டு போங்க. எந்த ஷூட்டிங் ஷூட்டிங் முடிஞ்சா இந்த ஷூட்டிங் ஓகே ரைட்டு. ஆனால் கடைசியாக அதாவது மனசாட்சி கிட்ட நீங்களே ஏதாவது சொல்லணும் ஆசைப்படுறீங்களா? இல்லை இந்த இன்னொரு மனசாட்சியே வரப்போறாருல்ல அதுக்கு நான் காத்து காத்துருக்கீங்க. ஓகே எதுக்கு தெரியுமா இந்த மனசாட்சி கேரக்டர் என்ன கொடுத்தாங்க? ஒரு நல்ல மனசு இருக்க ஒரு ஆளுக்கு நல்ல மனசாட்சி வேணுன்றதுக்காக கொடுத்தாங்க. அதான் ஏன் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க? அதான் கொடுத்தாங்க. அதான் ஏன் கொடுத்தாங்க? கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஆ ஆமாம். இப்போ எல்லா நடிகரும் வந்து அரசியல் கட்சி வைக்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கட்சி ஆரம்பிப்பீங்களா? சரி இந்த கேள்விக்கு அவர் ஏன் போயிட்டாரு? மனசாட்சி பதில் சொல்லட்டும். அவர் கட்சி ஆரம்பிக்க போயிட்டாருப்பா. சும்மா இருப்பா நீ உனக்கு தெரியாதா நம்ம எவ்வளவு யோசிச்சிருப்போம் நம்ம வேலை என்ன? அதான் நான் பாட்டுனு தள்ள கட்சி போட்டு சுத்தி என்னவே கட்சி ஆரம்பிக்கிறேன். அதுக்குதான் வெயிட் பண்றேன்.